அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாத சிலரும் வஹாபிகளும் வசீலா தேடுவது தவறு, அவ்வாறு செய்யக்கூடாது, வசீலா தேடுவது மார்க்கத்தில் இல்லை எனவும் கூறிக்கொள்கிறார்கள். வசீலா தேடுவது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என நிரூபிக்க திருமறையில் கூறப்பட்ட ஒரு வசனமே போதுமானது. நீங்கள் மூசாவை நோக்கி, மூசாவே, ஒரே விதமான ஆகாரத்தை புசித்து கொண்டிருக்க எங்களால் முடியாது, பூமியில் முளையக்கூடிய கீரை, வெள்ளரிக்காய், கோதுமை, மசூர், பருப்பு, ஈருள்ளி முதலியவைகளை எங்களுக்காக வெளிப்படுத்தி தரும்படி உம்முடைய இறைவனை எங்களுக்காக நீர் கேளும் என அவரிடம் கேட்டார்கள். அதற்கு மூசா, மேலானதற்கு பதிலாக தாழ்ந்ததை மாற்றிக்கொள்ள விரும்புகின்றீர்களா? திருக்குர்ஆன் 2:61. ஹலரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உம்மத்தினரான பனு இஸ்ராயில்கள் சொர்க்க உணவான மண்ணு சல்வாவை வேண்டாமென்றும் பூமியில் விளையும் பொருட்கள் வேண்டுமென்றும் ஹலரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பனு இஸ்ராயில்கள் எங்களுக்காக இறைவனிடம் கேளுங்கள் என கூறினார்கள் என இவ்வசனத்தில் நமக்குணர்த்தி காட்டப்படுகின்றது. அதேபோல ஹல்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் கேட்டபடி இறைவனிடம் கேட்டு வாங்கி தந்தார்கள். வேதமளிக்கப்பட்டவர்களான ஹல்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கும் அடியாருக்கும் இடையே தடையில்லை, எனவே நீங்களே அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்வீர் என கூறவில்லை. இதன் மூலம் மார்க்கத்தில் வசீலா தேடுவது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் என அறியலாம். சங்கைமிகு ஷேகநாயகம், குதுபு ஜமான், ஷம்சுல் உஜூத், ஜமாலியா, அசையீத் ஹலீல் அவுன் மௌலானா, அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து.